ஹாய் ஹலோ வீவர்ஸ் நான் உங்கள் எம் தௌலத் பாசா பேசுகிறேன் இப்போது இந்த வீடியோவில் சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் எம்டிவி Fixer சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் முதல்ல சிக்கன் ஒரு சுத்தம் பண்ணதை எடுத்துக்கோங்க அடுத்தது சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் கடல மாவு முட்டை ஒன்று இஞ்சி பூண்டு மற்றும் மிளகு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பற்கள் எடுத்துக்கோங்க அதே சைஸில் ஒரு பதினஞ்சு பற்கள் வந்து இஞ்சி வெட்டி எடுத்துக்கோங்க இது வந்து இஞ்சி பூண்டு மிளகு அரைச்சது போட்டுக்கோங்க மிளகு வந்து ஒரு நூறு மிளகு போட்டால் நல்லாயிருக்கும் அடுத்தது சில்லி பவுடர் இந்த ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு மூணு உங்களுக்கு காரங்கிரம் ஜாஸ்தியாக வேணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்பூன் பார்த்துக்குங்க என்ன சைஸ்ன்னு அடுத்தது கடலை மாவு அந்த ஸ்பூனில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மூணு போடுங்க அடுத்து ஈரத்தன் மஞ்சினா இன்னொரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க முருவலாக வேணும்னா கொஞ்சம் கான் மாவு போட்டுக்குங்க அதாவது சோள மாவு முட்டையை உடைச்சி ஊற்றி உங்களுக்கு சில்லி சிக்கன் கலராக வரணும்னா சில்லேவி பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க தா இது மாதிரி எவ்வளோ கலர் தேவையோ அவ்வளோ அடுத்தது அதே டீஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு மிளகாய்த்தூள் போட்டுக்கங்க காரத்துக்கோசரம் போட்டுட்டு நல்லா கலக்கணும் மசாலா நாலா பக்கம் வந்து சிக்கனில் ஆகிற மாதிரி கலக்குங்க உப்பையும் சேர்த்துக்குங்க அரை கிலோவுக்கு எவ்வளோ பொண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் சமையல் செய்கிறவங்க அப்படி இல்லைனா கொஞ்ச கொஞ்சமாக போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் நல்லா கலக்கணுங்க கலந்து இந்த மாதிரி கலராக வந்துடும் உங்களுக்கு கலர் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜிலேபி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க ட்ரை ஆகிற மாதிரி நல்லா பரவலாக காற்று விடாத மாதிரி காற்று படுற மாதிரி அடுத்து எண்ணெய் ஒரு கால் லிட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு நம்ம கலந்து வச்ச சில்லி மசாலா ஆர்டர் இருக்கிறத அப்படியே போட்டுவிடுங்க கொஞ்சம் தூரமாக கை வச்சு போடுங்க கழிச்சு சுட்டுக்காதீங்க அந்த எண்ணெய்க்கு வெளியே சிக்கன் தெரிய மாதிரி லைட்டாக போட்டுக்குங்க அடா தொட ரைட்டு நல்லா இருக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் அந்த கருவேப்பிலையும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை சேர்த்து கொடுக்கும் நல்லா முருகலாக ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு தான் கிளறா மசாலா தனியாக சிக்கன் தனியாக ஆகிடும் அதனால் வந்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு நல்லா முருவலாக வேணால் ஒரு ஏழு நிமிஷம் விடலாம் ஏழு எட்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஆறு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வறுவல் ஆகிடுச்சி எடுத்து வைக்கிறோம் அடுத்து சாப்பிட வேண்டியது தான் இந்த கொஞ்சம் வெங்காயம் அடுத்து பெப்பர் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் என்ன கடையில் வாங்குறத விட வீட்டில் சேருறது நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் எந்த ஒரு கலப்படமும் இல்லை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் மிளகத்தூளா ம் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் ம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நடைபெறுவது எம் தௌலத் பாஷா